हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू आवर चैनल बीआरटीआर होम। இன்னைக்கு நம்ம வீடியோல கருணை கிழங்கு கோலா உருண்டை தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா அப்படியே நான் வெஜ் கோலா உருண்டை டேஸ்ட்ல இருக்கும், ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது செய்யறது வந்து ரொம்ப ஈஸி, சிம்பிளா இருக்கும், அட் அ டைம் வந்து டேஸ்ட் செமையா இருக்கும். சோ வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த கோலா உருண்டைக்கு பார்த்தீங்கன்னா நான் கருணைக்கிழங்கு வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன். இந்த கருணைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை வந்து வேக வைக்கணும். ஸோ வேக வச்சு சேர்த்தா தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும். சிக்கன் கோலா உருண்டை, மட்டன் கோலா உருண்டை அந்த மாதிரி டேஸ்ட்டில் கிடைக்கும். ஸோ நான் வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு மஞ்சள் தூள் வந்து கால் ஸ்பூன், கல்லுப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து கருணைக்கிழங்கு வெந்திருக்கணுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். ஸோ இதை வந்து மிக்சர் ஜாரில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆறுனதும் நம்ம அரைக்கணும். ஸோ அது வரைக்கும் ஆறட்டும், மிக்சர் ஜாரில் போட்டு ஆற விட்டுருவேன். இந்த கருணைக்கிழங்கோட 2 கிராம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, சோம்பு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு வந்து நான் தட்டி வச்சுருக்கேன், அதுவும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சாப் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து இந்த மசாலா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நல்லா வந்து மைய நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 3 வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் பொடியாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஈவினிங் இந்த ரெசிபி செய்யணும்னா நீங்கள் மார்னிங்கே இதை இது வரைக்கும் ப்ரீ ப்ரிப்பேராக பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடலாம். அப்போ ஈவினிங் சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஆஃப்டர்நூனே பண்ணிவிட்டு நான் லிட் போட்டு, அதாவது ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் நான் வந்து செய்யும் போது எடுத்துட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு உடச்சக்கடலை, அதாவது பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கு வந்து நீங்கள் அந்த மாவு, அதாவது நம்ம கருணைக்கிழங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பைண்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து இந்த உடச்சக்கடலை பவுடர் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சால்ட் பார்த்தீங்கன்னா நான் கருணைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தான் போட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு மொத்தமான சால்ட் நான் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து உருண்டை பிடிக்க முடியுதா பாருங்கள். அப்படி உருண்டை பிடிக்க முடியலன்னா அகைன் நீங்கள் உடச்சக்கடலை வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உடச்சக்கடலைக்கு பதில் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பால் பாலாக போட்டிங்கன்னா கோலா உருண்டை, அதே நீங்கள் தட்டி போட்டிங்கன்னா வடை. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ அது வரைக்கும் வேகட்டும். ஆல்ரெடி நமக்கு வந்து கருணைக்கிழங்கு நல்லாவே வெந்துடுச்சு, அதனால இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. நம்ம பொட்டுக்கடலை சேர்த்ததால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், சின்ன குழந்தைங்க கூட ரொம்ப ஈஸியாக சாப்பிடுவாங்க. பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆச்சு. இந்த டைம்ல நான் எடுத்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேட்சா நீங்க இருக்கிறதெல்லாம் ரவுண்ட் ரவுண்டா பால் மாதிரி நீங்க போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இது வந்து செய்யறதுக்கு வந்து ரொம்ப டைம்லாம் எடுக்காது, ரொம்ப சிம்பிள் தான். பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ணலாம். நம்மளோட கருணைக்கிழங்கு கோலா உருண்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு, அப்படி பிக்கும் போதே பஞ்சு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண பார்த்தது எப்படி இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை, டேக் கேர்.